சென்னை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஏறத்தாழ ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது ஒவ்வொரு வாகனங்களாக ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிந்தது. முக்கியமாக சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலூர் என்கிற பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுகவின் மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிளி வழங்கும் நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வுக்காக இங்கு ஒரு திடலில் வந்து பிரம்மாண்ட மேடைகள் அமைத்து பல்வேறு கிராமத்திலிருந்து மக்களை அழைத்து வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சியானது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தொடங்க இருக்கிறது. இதற்காக ஏராளமான பேருந்துகளிலிருந்து கிராமங்களிலிருந்தும் மக்களை அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் அந்த மேலூர் நுழைவு பகுதியில் வரவேற்பதற்காக அமைச்சரை வரவேற்பதற்காக அவர்கள் அங்கே இறக்கிவிடப்பட்டனர். அந்த சூழ்நிலையில் ஏராளமான அவர் அந்த இடத்தில் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அந்த அவர்கள் வந்திருக்கக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே நிற்பதற்கு பார்க்கிங் வசதி இல்லாத காரணத்தினாலும் சாலை ஓரங்களிலே அந்த தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களிலே நிறுத்தப்பட்டதனால் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து வந்து ஒரு 300க்கு மேற்பட்ட வாகனங்கள் வழியாக அவர்கள் அந்த விழாவிற்கும் மற்றும் அந்த வரவேற்புக்கும் மக்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பேருந்துகளிலிருந்தும் இறக்கி விடப்படுவதனால் பின்னர் தேசிய நெடுஞ்சாலையில் போகக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. ஒவ்வொரு வாகனங்களையும் அவர்கள் அங்கிருந்து அவர்கள் அந்த இடத்தை விட்டு கடப்பதற்கே ஏறத்தாழ ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாகிறது. தற்போது இருந்த போதிலும் போக்குவரத்து துறையினர் மற்றும் காவல்துறையினர் வாகனங்களை ஒழுங்குபடுத்தி ஒன்றன் பின் ஒன்றனாக அனுப்பும் பணியில் ஈடுபட்டார்கள். ஒரே நேரத்தில் அதிக பேருந்துகள் அந்த இடத்திற்கு வந்ததனால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் ஒவ்வொரு பேருந்துகளிலிருந்து பயணிகளை அவர்கள் வந்தவர்களை இறக்கிவிட்ட பின்னப்பு அங்கிருந்து அவர்களை அந்த பேருந்துகளை ஒழுங்குபடுத்தி தொலைதூரத்தில் நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் ஏறத்தாழ ஒரு மணி நேரம் இந்த போக்குவரத்து நெரிசலானது காணப்பட்டதனால் சராசரியாக செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் செல்ல முடியாமல் ஒரே இடத்தில் குழுமி நின்ற ஒரு காட்சிகளை பார்க்க முடிந்தது. சரவணன்.